நூற்றுக்கணக்கான படங்கள், ஆயிரக்கணக்கான வீடியோக்கள், 30-க்கும் மேற்பட்ட வெப்சீரிஸ்களுடன் இருக்கவே இருக்கிறது தமிழின் பிரத்யேக முதல் ஓடிடி தளம் பிஎஸ் வேல்யூ. இந்த பிஎஸ் வேல்யூ ஆப் பிளே ஸ்டோரிலும் ஆப் ஸ்டோரிலும் இருக்கு, நீங்க டவுன்லோட் பண்ணி ஜாலியா பாருங்க. ஜெனரல் லேடிஸ் அண்ட் ஜென்டல்மேன், இந்த பிளாக்ஷிப் ஸ்போர்ட்ஸோட கிருக்கானந்தா ஷோவிற்கு உங்களை அன்புடன் வருக வருக என வரவேற்கின்றன. இந்த கிருக்கானந்தா ஷோல வேர்ல்ட்ஸ் நம்பர் 1 டெஸ்ட் பேட்ஸ்மேன் கேன் வில்லியம்சன் அவர்களை பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம். ஏற்கனவே ஒரு நம்பர் 1 பொசிஷனுக்கு வந்துட்டாரு, இப்போ டாப்ல இருக்காரு அப்படிங்கறதுனால மட்டும் கிடையாது, ஸோ அவரோட மிகப்பெரிய ஒரு ஃபேனும் கூட. நான் 2 மாதங்களுக்கு முன்பாகவே நான் கேன் வில்லியம்சன் அவர்களை பற்றி கண்டிப்பாக பேசியிருந்திருக்கணும், பட் ஆனால் கொஞ்சம் ஒர்க்லோடு இருந்ததுனால கொஞ்சம் தள்ளி 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 வந்து இப்போ சரியான ஒரு நேரம் அமைஞ்சிருக்குது. ஆக்சுவலி கேன் வில்லியம்சன் அவர்களை பற்றி பேசியே ஆகணும் அப்படிங்கிற ஒரு நிர்பந்தம் என்ன அப்படின்னா, ஸோ ஒரு காலத்தில் இந்த டெஸ்ட் கிரிக்கெட்டை இப்படி தான் ஆடிக்கிட்டு இருந்தாங்கன்னு சொல்லிட்டு இப்போ இருக்கக்கூடிய இந்த T20 ரக மாடர்ன் டே கிரிக்கெட் ரசிகர்களுக்கு காட்டிக்கிட்டு இருக்கிறாரு. டெஸ்ட் கிரிக்கெட்டை இப்படி தான் ஆடணும் அப்படிங்கிறத அழகாக காட்டிக்கிட்டு இருக்கிறாரு. ஸோ நீங்கள் வந்து நியூசிலாண்டோட லெஜெண்ட் மார்ட்டின் ரோ அவர்களை நீங்கள் பார்த்துறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது, ஏன்னா நிறைய பேர் அப்போ நீங்கள் பிறந்திருக்கவே மாட்டீங்க. அடுத்ததாக நியூசிலாண்டோட லெஜெண்ட் ஸ்டீஃபன் ஃப்ளெமிங் அவர்களை வந்து இப்போ இருக்கிற 2K கிட்ஸுகளுக்கு கண்டிப்பாக தெரியாது, தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. தெரிஞ்சிருந்தீங்கன்னா நீங்கள் சென்னை சூப்பர் கிங்ஸ்க்காக மட்டுமே தெரிஞ்சிருப்பீங்களே தவிர அவரோட டெக்னிக்கலான பேட்டிங் பார்த்துறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. இப்போ இருக்கிற கேன் வில்லியம்ஸனை ஐபிஎல்ல பார்த்துருப்பீங்க, வேர்ல்டு கப்பை பார்த்துருந்துருப்பீங்க, ஆனால் அவரோட பியூர் டெஸ்ட் இன்னிங்ஸை நீங்கள் பார்த்துறதுக்கான வாய்ப்புகளே இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் நான் பார்க்குறேன். இது ரொம்ப ரொம்ப மோசம் தான், ஏன்னா காலையில் 3:30 ஆரம்பிக்குது அப்படிங்கிறதுனால இந்தியாவில் யாராலையும் அவரோட இன்னிங்ஸை ஹைலைட்ஸில் பார்த்து இருந்துருப்பீங்களே தவிர லைவில் ஒரு டெஸ்ட் இன்னிங்ஸை நீங்கள் ஃபீல் பண்ணி இருந்திருக்க மாட்டீங்க. இன்கேஸ் யாராச்சும் ஒருத்தவங்க ஒரு 8 மணிக்கு இல்லை 7 மணிக்கு எழுந்திருக்கும் போது கேன் வில்லியம்சன் அவர்கள் வந்து பேட்டிங் பண்ணுறாரு, அவரோட பேட்டிங்கை நீங்கள் ஒரு 2 மணி நேரம் பார்க்குறீங்க அப்படின்னா பைசா வசூல், நீங்கள் தான் ஒரு அதிர்ஷ்டசாலின்னு நான் சொல்லுவேன். ஸோ இந்த அதிர்ஷ்டம் அதுக்கப்புறம் இந்த பைசா வசூல் இல்லாமல் பெரிய கேன் வில்லியம்சன் அவரோட ரசிகன் அப்படின்னா காலையில் இந்த 3:30 ஒருத்தவங்க அலாரம் வச்சு எழுந்திரிச்சு பார்க்குறாங்க பாருங்கள், நம்ம அவனெல்லாம் என்ன சொல்கிறது மேலே தூக்கி வச்சு கொண்டாடலாம். கேன் வில்லியம்சன் எப்பவும் அவனை ஏமாத்திருக்கவே மாட்டார். இப்போ ஒருத்தவன் கேன் வில்லியம்சன் அவரோட ஒரு ஃபேனாக இருந்தாலும் இல்லை 3 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கேன் வில்லியம்சன் அவரோட ஃபேனாகவோ இருந்தாலும் கேன் வில்லியம்சன் ஏமாத்தினதா சரித்திரமே கிடையாது. ஆமாம், பியூட்டி ஆஃப் வெல் லெஃப்ட் அண்ட் பியூட்டி ஆஃப் ஃப்ரெண்ட் ஃபுட் டிரைவ், பியூட்டி ஆஃப் ஸ்கொயர் கட், பியூட்டி ஆஃப் புல் ஷாட் அண்ட் பியூட்டி ஆஃப் ஸ்வீப் ஷாட் அண்ட் பியூட்டி ஆஃப் லாக், பியூட்டி ஆஃப் லிவிங் அண்ட் பியூட்டி ஆஃப் ஸ்கொயர் கட், மொத்தத்தில் டெஸ்ட்டோட ஒரு அழகுனா கேன் வில்லியம்சன், அழகுனா அது கேன் வில்லியம்சன். ஸோ கண்டிப்பாக சமயத்தில் நம்மளுக்கு ஒரு பெரிய ஒரு கேள்வி வரலாம், நியூசிலாண்டில் எது அழகு, வெல்லிங்டனா இல்லை கேன் வில்லியம்சனானு. ஏன்னா அந்த அளவுக்கு நேர்த்தி ஒரு அழகு ஒரு ஷாட்டை அவர் ஆடி முடிக்கும் பொழுது நியூசிலாண்டோட அந்த அழகு பட்டியலில் கேன் வில்லியம்சன் அவரோட நேமை பொறிக்கலாம் அப்படிங்கிறது மட்டும் இருக்கும். ஸோ இப்போ இருக்கக்கூடிய கிரிக்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இதை இவனால் செஞ்சிட முடியும்ப்பா அப்படின்னா நம்ம கண்டிப்பாக விராட் கோலி அவர்களை சொல்லுவோம், ஆனால் விராட் கோலி அவர்களை முடியும் அப்படின்னு நம்ம நினைக்கிற விஷயத்தை கேன் வில்லியம்சன் அவர்களால் முடியும். ரொட்டீனாக ஒரு விஷயத்தை அவர் பண்ணிக்கிட்டே இருப்பார், ஈட் ஸ்லீப் பேட்டிங் ரிப்பீட், இந்த விஷயங்களை தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருப்பார். அதாவது வெறும் பேட்டிங் மட்டும் பண்ணுறாருன்னா செம்மையாக பண்ணுவார், செம்மையாக பண்ணிட்டு தான் திரும்பி போவார், அதாவது உடனேலாம் போக மாட்டார், கேரண்டியாக 100 பால் ஃபேஸ் பண்ணிட்டு தான் கேன் வில்லியம்சன் அவர்கள் போவார். திரும்பி யார்டில் வந்து அந்த 100 பாலையும் சாப்பிட்டு இங்கே தூங்கி முடிச்சுட்டு திரும்பவே பெட்டில் தூங்கிட்டு பேட்டும் கைமா வந்து அடுத்த நாள் சாலிடாக ஒரு 100 பால் பிடிக்காமல் கேன் வில்லியம்சன் அவர்கள் போகவும் மாட்டார். ஸோ ஏற்கனவே அந்த கிரிக்கெட் அப்படிங்கிற ஒரு பந்தி நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பல பேர் வந்து சாப்பிட்டு போவாங்க, அவர் கூட உட்காந்து சாப்பிட்டுட்டு திரும்பி போவாங்க, ஆனால் எத்தனை பந்தி ஆனாலும் ஸோ நியூ பால் ஓல்டு பால் ஸ்பின்னர் அண்ட் பல பேர் வந்து லாங் ஸ்பெல்லாம் போட்டுட்டு போனாலும் திரும்பி இவரை வந்து ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். ஸோ 1.5 நாள் வரைக்கும், 10 மணி நேரம் வரைக்கும், 12 மணி நேரம் வரைக்கும் நின்று அந்த பந்தியை முடிச்சுட்டு தான், 2 பந்தியும் 3 பந்தியும் முடிச்சுட்டு தான் கேன் வில்லியம்சன் அவர்கள் போவார். ஸோ இப்போ இருக்கக்கூடிய அந்த மாடர்ன் டே கிரிக்கெட்டில் வந்து அதிக பால் சத்தீஸ்வர் புஜாரா அவர்கள் பிடிப்பார், அதிக ரன் வந்து விராட் கோலி அவர்கள் அடிப்பார், ஸ்டீவ் ஸ்மித் அவர்கள் அடிப்பார். இது ரெண்டையும் ஒரு சேர பண்ணுற ஒரு பிளேயர் கேன் வில்லியம்சன் அவர்கள். ஹேமில்டனில் கேன் வில்லியம்சன் அவர்களை செஞ்சது, இந்த பக்கம் அர்ஜுன் கழகானி அவர்கள் செஞ்சார், அது உடம்போட அந்த பேட்டை வச்சுட்டு எழுதுறவே இல்லை, அந்தளவுக்கு டிசிப்ளினாக ஆனார்னு நான் சொன்னேன். அதாவது அர்ஜுன் கழகானி அவர்கள் 150 பால் ஸோ 150க்கு மேலே பண்ணியிருந்திருப்பார், 100 ரனுக்கு மேலே அடிச்சிருந்திருப்பார், ஆனால் அந்த 250 வந்து நம்ம வந்து குறைச்சி இட போட்டுறே முடியாதுங்க. அவரோட கரியர்லேயே சிறந்த ஒரு இன்னிங்ஸ்னால் அந்த இன்னிங்ஸை நான் சொல்லுவேன். நீங்கள் சொல்லலாம் வெஸ்ட் இண்டீஸோட பவுலிங் என்ன இருந்துச்சு அதில் அடிச்சிட்டாருன்னு நீங்கள் சொல்லலாம், ஆனால் வெஸ்ட் இண்டீஸோட பவுலிங் அட்டாக் ஃபாஸ்ட் பவுலிங் அட்டாக் அப்படிங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் நான் குறைச்சி மதிப்பிடவே மாட்டேன். கேப்ரியலோ அந்த பக்கம் ஹோல்டரோ இருக்கும் பொழுதும் அவங்களோட பவுலிங் எந்த விதத்துலையும் குறைஞ்ச ஒரு பவுலிங் கிடையாது. இவங்களுக்கு அகேன்ஸ்டாக அவர் அந்த வெல் லெஃப்ட் பண்ணி ஆடுறது வந்து பார்த்திங்கன்னா சிம்பிளாக ஒரே விஷயம் தாங்க அவர் செய்வார். ஸோ வந்த பாரு
கவனமாக பாரு, அதுதான் முக்கியம். கவனமாக பார்த்துட்டு அது கடைசி நேரத்தில் லீவ் பண்ணுவார் பாரு. ஏன் ஸ்டீவ் ஸ்மித் அப்படி லீவ் பண்ணும்போது ஒரு பவுலருக்கு அவ்வளோ வெறியாகும், அந்த வெறியை அவர் கொடுப்பார், அவ்வளோ நேர்த்தியாக அதை பண்ணுவார். அவ்வளோ நேர்த்தியாக அதை பண்ணும் பொழுதுமே சிலருக்கு அது கண்டிப்பாக என்னடா இப்படின்னு ஒரு பவுலர் யோசிக்கலாம். ஆனால் ஒரு பவுலருக்கு தெரியும் இவனை எப்படா நம்ம அவுட் ஆகலாம், இவ்வளோ நேர்த்தியாக விடுறான் அப்படின்னு தோணும். ஸோ இந்த மாதிரி ஷார்ட் ஆனார் இப்படி ஆனார்னு சொல்கிறத தாண்டி டெஸ்ட் கிரிக்கெட்டோட பியூட்டியே வந்து பார்த்தீங்கன்னா பால் லீவ் பண்ணுறதா. இந்த ஒரு விஷயத்தை வச்சு நான் கேன் வில்லியம்சன் அவரோட இன்னிங்ஸ் எந்தளவுக்கு ஒரு சிறப்பான ஒரு இன்னிங்ஸ் சொல்லுவோம். அதாவதுங்க, அஜின் கழகானே வந்து இத்தனை பால் பிடிச்சிருந்தாரு, இத்தனை பால் செஞ்சார்னு சொல்லியிருந்தேன். அதாவது ஒரு விஷயத்தை செய்யணும், நீங்களே யோசிச்சு பாருங்கள், ஒரு 30 பால் செய்வோமா, 50 பால் செய்வோமா, அந்தளவுக்கு ஒரு டெம்பரமெண்ட் அவ்வளோதான் இருக்கும். ஒரு 100 பால் ஒரு டெம்பரமெண்ட். ஒரு டெஸ்ட் கிரிக்கெட்டு இப்போலாம் வந்து 150 பால் இருக்குது, அந்த டெம்பரமெண்ட் இருக்குது. அதுக்குள்ளே ஏதாச்சும் ஒரு இன்சைடேஜோ இல்லை அவுட் சைடேஜோ ஏதாச்சும் ஒரு டிஸ்ட்ராக்ட் அவர் ஆகிடுறாங்க. ட்ராப் டவுனாக தான் அவங்களால பெரிய ஸ்கோர் அடிக்க முடியுது. ஆனால் கேன் வில்லியம்சன் அவர்களை பொறுத்த வரைக்கும் அப்படி இல்லவே இல்லை. அந்த காம்னஸ், அந்த 251 ஹேமில்டன் இன்னிங்ஸ் அப்படிங்கிறது தாங்க அது வேர்ல்டு கிளாஸ்ன்னு சொல்லலாம். இப்போ இந்த வருஷத்தில் யார் எவ்வளோ பேர் 200 ரன் அடிச்சிருந்தாலும் அது கேன் வில்லியம்சன் அவர்கள் மட்டும்தான் சொல்லுவேன். இந்த செக்ஸியஸ்ட் கவர் டிரைவ், செக்ஸியஸ்ட் புல் ஷாட் அண்ட் செக்ஸியஸ்ட் டிரைவ், இதெல்லாம் தாண்டி அந்த கண்ட்ரோல்னு ஒன்று இருக்குல்ல, அதுக்கு நிகர் அது கேன் வில்லியம்சன் அவர்கள் மட்டும்தான். அவரோட ஸ்கொயர் கட்டும் ஆகட்டும், அதுக்கப்புறம் ஸ்வீப் ஷாட், அவரோட வேகான் வேல், அவர் எந்தளவுக்கு ஒரு செக்ஸியான ஒரு கிரிக்கெட்டர், ஒரு டெஸ்ட் கிரிக்கெட்டர் அப்படிங்கிறத கண் முன்ன வந்து நிறுத்தும். இன்னொன்று வந்து இப்போ இவ்வளோக்கு ஆ ஓ இப்படி அப்படி இப்படி நம்ம பேசுகிறோம்ல, இது இன்னைக்கு நேற்றுக்கு அவர் பண்ணலை. அவர் எப்போ ஆட வந்தாரோ அப்போலேருந்து அகமதாபாத் 2010 இந்தியாவுக்கு அகேன்ஸ்டாக அவர் 104 அடிப்பார். அதை பற்றி நம்ம சொல்கிறத விட அவங்களோட கேப்டனே அதை பற்றி நிறையாக்கு பேசிட்டாரு. நீங்கள் சர்ச் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு நிறையா கிடைக்கும். அந்த ஹேமில்டனில் 251 ஒன்று அடிக்கிறாரு இல்லையா, ஸோ அதுவும் அவரோட மேட்ச் சேவிங் இன்னிங்ஸில் வருது. அப்படின்னா வெல்லிங்டனில் ஸ்ரீலங்கா டீமுக்கு அகேன்ஸ்டாக 2015 242 அடிப்பார், அதுவும் டீமை நிலநிறுத்துகிற ஒரு இன்னிங்ஸ் தான். அடுத்தது பாகிஸ்தானுக்கு அகேன்ஸ்டாக அபுதாபி ஒரு இன்னிங்ஸுங்க, 139, அவரும் ஹென்ரி நிக்கல்ஸும் ஒன்று ஆடுவாங்க பாருங்கள். நான் முன்ன அந்த டிக்கேட் வீடியோவில் அதை பற்றி நான் பேசியிருந்தேன், அந்த இன்னிங்ஸை பற்றி. அதாங்க அந்த மொரட்டு பாலைவனத்தில் ஒரு ஐஸ் மேன் போயிட்டு குனிஞ்சு 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 அங்கே இருக்கக்கூடிய ஸ்பின்னர்ஸுக்கு அகேன்ஸ்டாக அவர் ஆன், அதுவும் எஸ்இஷாவுக்கு அகேன்ஸ்டாக அவர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டேஞ்சர் லைனில் பிச் பண்ணி உள்ளே கொண்டு வர ஷேன் வார்னே அவர்கள் அப்போ போன்ற ஒரு பந்துகள் போடுவார். அவருக்கு அகேன்ஸ்டாக பேக்கில் போய் அதுவும் ஃப்ரெண்டில் வந்து குனிஞ்சு நிமிந்து ஆடுறது ரொம்ப கஷ்டம். அதுவும் எஸ்இனா கண்ட்ரிலேருந்து வரதான் வந்து யூஏயில் ஒரு செஞ்சுரி அடிக்கிறாருன்னா சாதாரண விஷயம் கிடையாது. இந்த ஈட் ஸ்லிப் பேட்டிங் ரிப்பீட் இந்த விஷயம் வந்து செய்கிறாரு அப்படிங்கிறத தாண்டி கனக்கச்சிதமாக எந்த விதமான பிரச்சனை இல்லாமல் கன்சிஸ்டண்ட்டாக இப்போ வரைக்கும் செஞ்சுட்டு இருக்கிறாரு. இந்த சம்மரில் வந்து இத்தனை டபுள் செஞ்சுரி அடிச்சிருக்கிறாரு, அதுவும் இந்த 2 வருஷத்தில் இவ்வளோ அடிச்சிருக்கிறாரு அப்படின்னா நம்பர்ஸ் நான் பேசவே மாட்டேன். ஸோ நம்பர்ஸ் நாங்கள் சைடில் போடுவோம். அதையும் தாண்டி அந்த நம்பர்ஸும் சரி, அவர் மேட்ச் சேவிங் இன்னிங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேசுகிறோம்னா அவர் ஆன எல்லா இன்னிங்ஸ்களும் அந்த மேட்ச் சேவிங் இன்னிங்ஸ்கள் தான். என்ன அவரோட பொசிஷனில் வந்து புஜாரா இருக்கிறாரு அப்படிங்கிறதுனால, ஸ்டீவ் ஸ்மித் இருக்கிறாருங்கிறனால, அந்த இடத்துல விராட் கோலி அவர்கள் வராரு, அவர் நம்பர் 4 அவர் வராரு, அடுத்தது நம்பர் 3 வந்து மற்றவங்கலாம் இருந்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறதுனால, ஸோ அவர் வந்து பெஸ்ட் லெவலில் மேக்ஸிமம் அவர் இருக்கிறது இல்லை. ஆனால் அவர் ஒரு அண்டர் ரேட்டடாக இப்போ பார்க்க போகிறாரு. சிம்பிளான ஒரே ஒரு விஷயம் தாங்க, இன்கேஸ் அவர் வந்து ஒரு விராட் கோலியாவோ இல்லைனா ஒரு ரோஹித் சர்மா அவர்களாவோ இல்லை கேஎல் ராகுல் அவர்களாவோ இல்லைங்க, இப்போது இந்தியன் டீமில் புதுசாக வந்து பெருசாக ஸ்டார் ஆகிட்டு இருக்கக்கூடிய ஒரு கிரிக்கெட்டராகவோ அவர் இருந்தாலோ அவரை மட்டும்தான் இந்த உலகம் கொண்டாடும். அதுக்கான பொட்டன்ஷியல் கேன் வில்லியம்சன் அவர்கள்ட்ட இருந்துக்கிட்டு இருக்கு. மேபி அவர் வந்து நியூசிலாண்டில் பிறந்தது என்னமோ அது அவரோட சாபமோ என்னவோ தெரியல, இல்லை நியூசிலாண்டோட அந்த ஷெடியூலோ அது என்னமோ தெரியாது. ஆனால் உண்மையாக சொல்லணும்னா நியூசிலாண்டில் பிறந்தது தான் சாபம், நியூசிலாண்டோட ஷெடியூல் தான் ஒரு சாபமாக நான் பார்க்குறேன். ஏன்னா நியூசிலாண்டு வந்து இந்தியா மாதிரி ஒரு கிரிக்கெட்டிங் நேஷன் கிடையாது, அது வந்து ஒட்டுமொத்த ஸ்போர்ட்ஸ் நேஷன் அப்படிங்கிறதுனால. ஸோ அங்கே கிரிக்கெட்டுக்கு வந்து மற்ற ஸ்போர்ட்ஸுக்கு கொடுக்குற ஒரே முக்கியத்துவம் தான் அவங்க கொடுப்பாங்க. இன்னொன்று நம்மளுக்கே தெரியும், இந்தியாவில் வின்டர்னாலும் கிரிக்கெட் இருக்கும், சம்மர்னாலும் கிரிக்கெட் இருக்கும். ஆனால் அங்கே நியூசிலாண்டை பொறுத்த வரைக்கும் வின்டர் காலகட்டங்களில் கிரிக்கெட் இருக்காது, சம்மர் காலகட்டங்களில் மட்டும்தான் கிரிக்கெட் இருக்கும். இன்னொன்று அவங்க அதிகப்படியான டெஸ்ட் போட்டிகளை அவங்க நடத்தவும் மாட்டாங்க, இன்னொன்று அதிகப்படியான டூர்ஸ் மற்ற நாடுகளுக்கு அவங்க போகவும் மாட்டாங்க. போனாங்கன்னா 2 டெஸ்ட் மேட்ச் ஆடுவாங்க, மிஞ்சி போனால் 3 ஆடுவாங்க, இந்த 4-5 அவங்களால ஆட முடியாது. அதுக்கு காரணம் ப்ராட்காஸ்டர்ஸ், ஸோ அதுக்கு அவங்க பண்ணுற செலவு ரொம்ப அதிகங்கிறதுனால, அதுக்கான வரவு ரொம்ப கம்மிங்கிறதுனால, ஸோ நஷ்டம் அதிகங்கிறதுனால, ஸோ அதிக டெஸ்ட் போட்டிகளை நடத்துறதுக்கு தயாராக இல்லை. அதனால் விராட் கோலி வந்து வருஷத்துக்கு ஒரு 10-15 டெஸ்ட் போட்டிகள் ஆடுறாருன்னா கேன் வில்லியம்சன் வந்து ஒரு 10 போட்டிகள் மட்டும்தான் ஆடுவார். இன்னொன்று வந்து இந்த விராட் கோலி வர்சஸ் கேன் வில்லியம்சன் அப்படிங்கிற ஒரு கம்பேரிசன், இப்போ ஒரு 10 மீடியாவில் விராட் கோலி வர்சஸ் ஸ்டீவ் ஸ்மித் அப்படிங்கிற ஒரு கம்பேரிசன் ஆர்டிக்கல் வருது, வீடியோ வருது அப்படின்னா, இங்கே கேன் வில்லியம்சன் வர்சஸ் விராட் கோலி அப்படிங்கிற ஒரு ஆர்டிக்கலோ ஒரு கம்பேரிசனோ வீடியோவோ
பத்து மீடியாலையும் வராது. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் கேன் பியூசனை வச்சு இங்கே வந்து பெருசாக சந்தைப்படுத்தவும் முடியாது, லாபமும் சம்பாதிக்க முடியாதுங்கிறதுனால பத்தில் மூணு பேர் நாலு பேர் பேசுவாங்க. ஏன்னா அவர் அண்டர் ரிலேட்டட் ஆச்சு, அவரை வச்சு நம்ம பெருசாக பிஸ்னஸ் பண்ண முடியாதுங்கிறதுனால யாரும் பேசவும் மாட்டாங்க. இன்னொன்று, கேன் பியூசன் அவர்கள் வந்து விராட் கோலியை மிஞ்சிடுவாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா வயசில் கண்டிப்பாக மிஞ்ச முடியாது, ஆனால் நம்பர்ஸ் ரெக்கார்ட்ஸில் மிஞ்சலாம். ஆனால் அவர் நியூசிலாண்டில் பிறந்துட்டார் அப்படிங்கிறதுனால, அவர் ஒரு கிவி அப்படிங்கிறதுனால, ஸோ அதிக டெஸ்ட் போட்டியில் நடத்த மாட்டாங்க அப்படிங்கிறதுனால மிஞ்சுறதுக்கு வாய்ப்புகள் அப்படிங்கிறது ரொம்ப கம்மி. பட் விராட் கோலியோட கன்சிஸ்டன்சி வேறு ஒரு லெவலில் இருக்குது அப்படின்னா, கேன் வில்சன் அவரோட கன்சிஸ்டன்சியும் வேறு லெவலில் இருக்குது. பட் ஆனால் இங்கே அவர் அண்டர் ரேட்டடாக தான் அவர் பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. ஆனால் ஒவ்வொரு சம்மரும் அவர் டீம் மட்டும் கிடையாது, அவரும் செம்மையாக முடிப்பார். சொல்கிறதுக்கு வார்த்தைகள் இல்லை. நீங்கள் ஹைலைட்ஸ் இருந்துச்சுன்னா பாருங்கள். ஆனால் அந்த ஹைலைட்ஸ் வந்து உங்களுக்கு கேன் வில்சன் அவரோட முழு திருப்திகரமான ஒரு இன்னிங்ஸ் கொடுக்காது, அவரோட ஆன ஷாட்ஸுகள் மட்டும் உங்களுக்கு காட்டும். ஆனால் இன்கேஸ் எங்கேயாச்சும் ஒன்று ரெண்டு அவர் அந்த பால் லீவ் பண்ணுறது மட்டும் நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் லக்கி, ஒரு அதிர்ஷ்டசாலி அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஓகேங்களா? இந்த வீடியோவோட நிறைவடையுது. இந்த வீடியோ வந்து பெருசாக நம்பர்ஸ் பேசியிருக்க மாட்டேன், அவர் இங்கே அப்படி ஆனார் அங்கே அப்படி ஆனார்னு சொல்லியிருந்துக்க மாட்டார். ஆனால் அவர் எந்தளவுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கப்பட வேண்டிய ஒரு கிரிக்கெட்டர் அப்படிங்கிறத மட்டும் சொல்கிறதுக்கான ஒரு வீடியோவாக தான் இது இருக்குது. கேன் வில்சனுக்கு நான் பேசணும்னு நினச்ச ஆசைப்பட்ட ஒரு வீடியோவாக தான் இது. இது வந்து சுயநலத்தில் பண்ண ஒரு வீடியோவாக நான் சொல்கிறேன். அண்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் நார்மலாக ஷேர் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு கருத்துக்களை கீழே வந்து பதிவு பண்ணுங்கள் கேன் வில்சன் அவர்களுக்கு. ஸோ வேர்ல்ட்ஸ் நம்பர் ஒன் டெஸ்ட் பேட்ஸ்மேன் அண்ட் பிளாக்ஷிப் ஸ்போர்ட்ஸுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். பார்க்கலாம் அடுத்த வீடியோக்கள். ஹே காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நான் உங்களோட சார். என்னென்ன ஷார்ட் ஹேர்ஸ்டைல் வந்து இப்போ கரண்ட் ட்ரெண்டிங்ல இருக்கு அண்ட் ஆண்களும் அழகு குறிப்பை பற்றி தெரிந்து கொண்டு பயன்பெற பாருங்கள் சரண் லைஃப்ஸ்டைல், ஒன்லி ஆன் பிஎஸ் வேல்யூ. எந்த ஓடிடியிலும் இல்லாத அளவு வெறும் 33 ரூபாயில் ஆண்டு முழுவதும் 3 இடத்தில் விளம்பரங்களுடன் வீடியோக்களை கண்டு ரசிக்கலாம். மேலும் 99 ரூபாயில் 2 இடத்திலும், 199 ரூபாயில் 1 இடத்திலும் விளம்பரங்களுடன் 365 ரூபாயில் விளம்பரமே இல்லாமலும் கண்டு ரசிக்கலாம் உங்கள் பிஎஸ் வேல்யூவில்.